இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஷ்பேக் கிரெடிட் கார்டு அப்படிங்கிற கிரெடிட் கார்டை இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டோட ஃபுல் ரிவ்யூவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிரெடிட் கார்டில் என்னென்ன பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்குது, நெக்ஸ்ட் இந்த கிரெடிட் கார்டில் எவ்வளோ ஃபீ அண்ட் சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க, ஸோ இதை பற்றின ஒரு சின்ன டீட்டெயிலை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ பேங்க்கில் ரொம்பவே lowest annual fee and joining fee பிடிக்கக்கூடிய ரெண்டு விதமான கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து எஸ்பிஐ பேங்க்கில் ரொம்பவே லோயஸ்ட் சார்ஜஸ் பிடிக்கக்கூடிய கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ சீக்கிரமாகவே வந்து அப்ரூவல் ஆகுது. ஸோ சிம்பிள் கிளிக் கிரெடிட் கார்டு, சிம்பிள் சேவ் கிரெடிட் கார்டு, ஸோ இந்த ரெண்டு கிரெடிட் கார்டுமே ஆனுவல் ஃபீ ஜாயினிங் ஃபீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே லோயஸ்ட் தான். ஸோ எஸ்பிஐ பேங்க்கில் லோயஸ்ட்டாக சார்ஜஸ் பிடிக்கக்கூடிய கிரெடிட் கார்டு தான் இந்த ரெண்டு கிரெடிட் கார்டு. ஸோ இந்த கிரெடிட் கார்டோட லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த கிரெடிட் கார்டுக்கு வந்துட்டு எப்படி அப்ளை பண்றது, ஸோ இந்த கிரெடிட் கார்டில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சரை பத்தி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ பேங்க் இப்போ லான்ச் பண்ணிருக்கக்கூடிய கேஷ்பேக் கிரெடிட் கார்டு. ஸோ உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு வந்து இப்படி தான் இருக்கும். இது விசா டைப் சிப் டைப் கிரெடிட் கார்டு தான் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இதுல வந்து ஒய்ஃபை ஆப்ஷன், எல்லா விதமான ஆப்ஷனுமே இதுல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில பெனிஃபிட் என்னலாம் அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டில் நமக்கு வந்து ஜாயினிங் ஃபீ அப்படிங்கிற ஒன்று வந்து கிடையாது. ஸோ ஜாயினிங் ஃபீ டோட்டலாகவே வந்துட்டு டிஸ்கவுண்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டில் மட்டும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயருக்கான ஜாயினிங் ஃபீ வந்து கிடையாது. ஸோ செகண்ட் இயருக்கான ரெனிவல் ஃபீ வந்து கண்டிப்பாக வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 999, அதாவது ரவுண்ட் அப்பாக 1000 ரூபாய் உங்களுக்கு வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் இயரில் தான் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இயருக்கு உங்களுக்கு வந்து எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் இந்த கிரெடிட் கார்டில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5% கேஷ்பேக். ஸோ இந்த 5% கேஷ்பேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் நீங்கள் வந்து எந்த ஒரு வெப்சைட்டில் போயிட்டு பர்ச்சேஸ் பில் பேமெண்ட் வந்து பண்ணாலும் உங்களுக்கு வந்து இந்த 5% கேஷ்பேக் வந்து கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த கிரெடிட் கார்டோட பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஷ்பேக் கிரெடிட் கார்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒரு சில கிரெடிட் கார்டுலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க்கில் வந்துட்டு ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு அப்படின்னு கார்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த கார்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த 5% கேஷ்பேக் கிடைக்கும். அதே மாதிரி வந்து எஸ்பிஐ பேங்க்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பேடிஎம் எஸ்பிஐ பேங்க் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு கிரெடிட் கார்டு விட்டுருக்காங்க. ஸோ அந்த கார்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க பேடிஎம்ல ஸ்பெண்ட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அந்த 5% கேஷ்பேக் கிடைக்குமே தவிர மற்ற இடங்களில் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கேஷ்பேக் வந்து அப்ளிகபிள் ஆகாது. பட் இந்த கிரெடிட் கார்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பேடிஎம், அமேசான், பிளிப்கார்ட் இல்ல வேற ஏதாவது மைத்ரா இது மாதிரி எந்த ஒரு ஆன்லைன் சைட்ல நீங்க வந்து இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பில் பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த 5% கேஷ்பேக் வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃப்லைனில் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து 1% கேஷ்பேக். அது தவிர வேற ஏதாவது யூட்டிலிட்டி பில் பேமெண்ட் வந்துட்டு இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு வந்து 1% கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஆன்லைன் ஷாப்பிங் எந்த வெப்சைட்டில் பண்ணாலும் உங்களுக்கு வந்து 5% கேஷ்பேக். ஸோ இதில் வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்டடும் கிடையாது. ஸோ இந்த மெர்ச்சன்ட்டில் பண்ணக்கூடாது, அந்த மெர்ச்சன்ட்டில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்டடும் கிடையாது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டுலேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஹைலைட் அப்படின்னு வந்து சொல்லணும். ஸோ இது தவிர அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் எஸ்பிஐ கிரெடிட் கார்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆஃபர்ஸ் வந்து போடுவாங்க. ஸோ அந்த ஆஃபர்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டில் உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ அடுத்த பெனிஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஷ்லெஸ் ஃப்ரீ. ஸோ இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைனில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய எல்லா அமௌண்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேஷ்பேக் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த கேஷ்பேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எஸ்பிஐ பேங்க் கிரெடிட் கார்டு அக்கௌண்ட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட்டட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த பில் வந்து ஜெனரேட் ஆகும்ல, ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு 2 டேஸ்க்கு முன்னாடி இந்த கேஷ்பேக் வந்து உங்களோட கார்டு அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட்டட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெண்ட் ஃபேஸ் ரிவர்சல். ஸோ ஸ்பெண்ட் ஃபேஸ் ரிவர்சல் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்துட்டு இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறதுக்கு செகண்ட் இயர்லேருந்து உங்களுக்கு ஆனுவல் ரெனிவல் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 1000 ரூபீஸ் வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த 1000 ரூபீஸ் நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட் வாங்கணும், அந்த அமௌண்ட்டை வந்து ரிட்டர்ன் வாங்கணும் அப்படின்னா ஸோ பிஃபோர் 12 மந்த்துக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 2 லேக்குக்கு மேலே பில் பேமெண்ட் வந்து இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பே பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அந்த ஆனுவல் ரெனிவல் ஃபீ 1000 ரூபீஸ் பிடிக்கிறாங்களா இது வந்து அப்படியே ரிவர்ஸ் வந்து ஆயிரும். உங்களோட அக்கௌண்ட்டுக்கு, அதாவது உங்களோட கிரெடிட் கார்டுலேயே வந்து இந்த 1000 ரூபீஸ் வந்து கிரெடிட் ஆயிரும். உங்களுக்கு வந்துட்டு அந்த 1000 ரூபீஸ் வந்து சார்ஜஸ் வந்து ஆகாது. ஸோ இதை தான் வந்து ஸ்பெண்ட் பேஸ் ரிவர்சல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரி டொமஸ்டிக் லக்கேஜ் ஆக்சஸ். ஸோ இந்த கிரெடிட் கார்டை பொறுத்த வரையிலும் டோட்டலாக 4 காம்ப்ளிமெண்ட்ரி லக்கேஜ் ஆக்சஸ் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டொமஸ்டிக் ஏர்போர்ட்டில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூல் சர்சார்ஜஸ் ஃபைவர். ஸோ ஃபியூல் சர்சார்ஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நம்ம பெட்ரோல் போட்டோம் அப்படின்னா எல்லா கிரெடிட் கார்டுலையுமே 1% ஃபியூல் சர்சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க. ஸோ இந்த ஃபியூல் சர்சார்ஜஸ் வந்து பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா இதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 500 ரூபாய்க்கு மேலே, அதிகபட்சமாக வந்துட்டு 3000க்கு உள்ள நீங்கள் வந்து பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டாலும் சரி இல்லை வேறு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு அதில் பிடிக்கக்கூடிய 1% சர்சார்ஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதை தவிர வேற என்னென்ன பெனிஃபிட்லாம் வந்து இதில் வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த கிரெடிட் கார்டை வந்து ஆல் ஓவர் வேர்ல்டுலையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எஸ்பிஐ பேங்கை பொறுத்தவரையிலையும் நீங்கள் எந்த ஒரு கண்ட்ரியில் போய் யூஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு அது வந்து ஆக்சஸ் பண்ணும் எல்லா இடத்துலையுமே. ஸோ இது தவிர வேற என்ன பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 2500 ரூபாய்க்கு மேலே நீங்கள் பில் பேமெண்ட் எதுவும் பண்ணி அந்த அமௌண்ட் அடுத்த மாசத்தில் உங்களோட மொத்தமாக ரீபேமெண்ட் எதுவும் பண்ண முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து இஎம்ஐயாக ஸ்பிளிட் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் எதுவும் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஎம்ஐயில் நீங்கள் வந்து பொருளை வந்து வாங்கிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேலன்ஸை வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிற ஆப்ஷனும் உங்களுக்கு இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நார்மலாக ஒரு எஸ்பிஐ பேங்க் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் வந்து கிடைக்குமோ எல்லா பெனிஃபிட்டுமே இதில் வந்து கிடைக்கும். ஸோ அடிஷ்னலாக இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எந்த ஒரு வெப்சைட்டில் நீங்கள் பில் பேமெண்ட் வந்து பண்ணாலும் பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு 5% கேஷ்பேக் வந்து கேரண்டியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கிரெடிட் கார்டில் பிடிக்கக்கூடிய சார்ஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆனுவல் ரெனிவல் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு 1000 ரூபாய் வந்து பிடிக்கிறாங்க. உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ மட்டும் டிஸ்கவுண்ட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த கிரெடிட் கார்டில் பிடிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3.5% பெர் மந்த்துக்கு வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இதே இது 1 இயருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகபட்சமாக 42% வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஆடட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் லேட் பேமெண்ட் ஃபீ. லேட் பேமெண்ட் ஃபீயை பொறுத்த வரையிலும் நீங்கள் வந்துட்டு உங்களோட கிரெடிட் கார்டில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை அடுத்த மாதத்தில் ரீபேமெண்ட் வந்து பண்ணணும். ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் ரீபேமெண்ட் வந்து பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு லேட் பேமெண்ட் சார்ஜஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் தென் 500 ரூபீஸ்க்கு கீழே இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. அதே இது 500 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு 1000 ரூபாய் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு 400 ரூபா சார்ஜஸ் பண்ணுறாங்க. 1001லேருந்து 10000 ரூபாய் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேமெண்ட் இருந்து நீங்கள் பே பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் 750 ரூபா வரைக்கும் சார்ஜஸ் பண்ணுறாங்க. 10001லேருந்து 25000 ரூபாய் வரைக்கும் இருந்ததுன்னா 950 ரூபா சார்ஜஸ் பண்ணுறாங்க. 25000லேருந்து 50000 ரூபாய் வரைக்கும் உங்களோட லிமிட் அமௌண்ட் இருந்ததுன்னு 1100 ரூபா வரைக்கும் சார்ஜஸ் பண்ணுறாங்க. அபோவ் 50000க்கு மேலே இருக்கிற அமௌண்ட்டுக்கு 1300 ரூபாய் வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்றாங்க. சோ முடிஞ்ச வரைக்கும் ஆன் டைம்ல ரீபேமெண்ட் வந்து பண்ணுங்க. அப்படி ரீபேமெண்ட் வந்து பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல சோ இதுல இருக்கிற மாதிரி அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து சார்ஜஸ் வந்து ஆடட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவ்வளோதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டில் நமக்கு பிடிக்கக்கூடிய சார்ஜஸ் டீட்டெயிலு. ஸோ இதை தவிர இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா மினிமம் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து 18 வயசுலேருந்து அதிகபட்சமாக வந்து 60 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் சேலரிடாவோ இல்லை செல்ஃப் எம்ப்ளாயோ இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா மினிமம் சிவில் ஸ்கோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 750க்கு மேலே கண்டிப்பாக இருக்கணும். ஸோ உங்ககிட்ட வந்துட்டு ஏற்கனவே பழைய கிரெடிட் கார்டு இருக்குது அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணும்போதும் ஈஸியாக உங்களுக்கு வந்து அப்ரூவல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து எஸ்பிஐயோட வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பட் இதுக்கு வந்து ஜாயினிங் ஃபீ வந்து கிடையாது. ரெனிவல் ஃபீ வந்து 1000 ரூபாய் பிடிக்கிறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் வந்துட்டு சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ 500 ரூபா, ஆனுவல் ரெனிவல் ஃபீயும் 500 ரூபா தான், கம்மியான சார்ஜஸ். ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்மியான சார்ஜஸில் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டான எஸ்பிஐ கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த கிரெடிட் கார்டோட லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. தேவைப்படுறவங்க அந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். எஸ்பிஐ பேங்க்ல ரொம்பவே லோயஸ்ட் சார்ஜஸ்ல ப்ரொவைட் பண்ணக்கூடிய கார்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளி சேவ் கிரெடிட் கார்டு, சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டு. ஸோ இந்த 2 கிரெடிட் கார்டில் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வந்து. ஸோ இப்போ இந்த கிரெடிட் கார்டில் நமக்கு என்னென்ன பெனிஃபிட் வந்து கிடைக்குது, நெக்ஸ்ட் இந்த கிரெடிட் கார்டை நம்ம வாங்குறோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக ஒர்த்தபுளாக இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.